हलो चिल्ड्रन, इनकी एक्सरसाइज 3.1 सम नंबर 3 பார்க்க போறோம். फाइंड द न्यूमेरिकल कोएफिशिएंट. न्यूमेरिकलனா நம்பர், அது மட்டும் முதல்ல கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. न्यूमेरिकल कोएफिशिएंट ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டம்ஸ். சோ கீழ கொஞ்சம் டம்ஸ் கொடுத்திருக்காங்க, அதோட न्यूमेरिकल कोएफिशिएंट என்ன அப்படினு கேக்குறாங்க. न्यूमेरिकल कोएफिशिएंट அப்படினு சொல்லும்போது இந்த டம்ோட நம்பர் எது என்னவோ அதுதான் எழுத போறோம். இப்போ இதல என்ன நம்பர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3, ஆனா அதோட சிம்பலையும் சேர்த்து எழுதணும். சோ न्यूमेरिकल कोएफिशिएंट இஸ் -3. இப்போ அடுத்த சம் பாத்தீங்கன்னா 12K. இதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மட்டும்தான். இதுல வந்து பிளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே இல்லை. அப்படின்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம், அது போடணும்னு அவசியம் இல்லை. அதோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 12, அவ்வளவுதான். அடுத்து ஒய்ங்கிற டேர்மோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 × Y அர்த்தம். 1 × any number இஸ் த சேம் நம்பர் தானே, அதனால அந்த 1 போட மாட்டாங்க. ஸோ நம்ம அங்கே 1 இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 1 இஸ் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஹியர். 0 × any number 0 ஆயிடும். ஸோ இங்க வந்து 1 இருக்கிறதுனால தான் சேம் நம்பர் கிடைச்சிருக்கு. 1 × Y is Y, 1 × 2 is 2 மாதிரி, 1 × 3 is 3 மாதிரி, 1 × Y is Y, அதனால அந்த வெறும் ஒய் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. நம்ம அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து 121 BC, தி நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இஸ் 121. இப்போ பாருங்க -X, தி நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இஸ் மைனஸ் இருக்கு. இங்க 1 − 1 அர்த்தம், -1 × X அர்த்தம். சோ தி நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் -1. இப்ப பாத்தீங்கன்னா 9 PQ, தி நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இஸ் 9, ஜஸ்ட் 9 மட்டும் எழுதணும். 2 AB, தி நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இஸ் 2. இதுல இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா வெறும் 2 மட்டும்தான், இதுல இருக்கிற நம்பர் 9 மட்டும்தான். சோ தட் இஸ் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். மைனஸ் இருந்தா மைனஸோட எழுதணும், எதுவுமே இல்லைன்னா அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். சோ இங்க -1, இங்கே 1 இஸ் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இப்போ அடுத்து 4th சம் பாருங்க. ரைட் த வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ 4 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து அதில் இருக்கிற வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸை தனித்தனியாக எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன, டேர்ம்ஸ்னா என்னங்கிறது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வேரியபிள்ஸ்னா அதில் இருக்கிற ஆல்பபெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்லையா, அந்த எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆல்பபெட்ஸ் தான் வேரியபிள்ஸ். அடுத்து கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் கிடையாது, ஒரு டேர்மில் நம்பர் மட்டும் இருக்கும் இல்லையா, அதுதான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அது மட்டும்தான் மாறாதது. இப்போ வேரியபிள் கூட இருக்கிற சேர்ந்து இருக்கிற நம்பர்னா அந்த டேர்ம் வந்து அப்படியே மாறும். ஸோ அதனால நம்ம வெறும் அந்த டேர்மில் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும், வெறும் நம்பர் மட்டும் இருந்தால் அதுதான் கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். அண்ட் டேர்ம்ஸ், டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி சிம்பிள்ஸால் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஒரு டேர்ம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேப்லெட் கலமாக போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்குரிய வேரியபிள், கான்ஸ்டன்ட், டேர்ம்ஸ் அப்படி எழுத போகிறோம். செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்குரிய வேரியபிள், கான்ஸ்டன்ட், டேர்ம்ஸ், அந்த மாதிரி ஆர்டரில் எழுத போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 18 + X − Y, இதோட வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம்னா X, Y, இதுதான் இதோட வேரியபிள். என்ன லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் எழுதுகிறோம். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டேர்மில் இருக்கிற தனி நம்பர் மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த டேர்ம். ஸோ 18 தான் இதில் இருக்கிற கான்ஸ்டன்ட். டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 18 ஒரு டேர்ம், எக்ஸுங்கிறது ஒரு டேர்ம், -Y அடுத்த டேர்ம். மைனஸ் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக அதை வந்து அதோட இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸுக்கு நம்ம ஏன் எழுதலை அப்படின்னா இது ப்ளஸ் தானே, ப்ளஸ் இருந்தால் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே ஒரு நம்பர்னா அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், நம்ம அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ 2 அப்படின்னா அது +2 அர்த்தம், நம்ம அந்த இதை போடுறது கிடையாது. ஆனால் -2 - 2 போட்டே ஆகணும் கண்டிப்பாக, அந்த மைனஸ் மட்டும் அதில் இருக்கணும். ப்ளஸ் இருந்தால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷனோட வேரியபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா PQ, 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க PQ அப்படின்னு. இதில் இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த 7 யூஸ் பண்ணக்கூடாது, -4 எடுக்கக்கூடாது. ஏன் இந்த 7 எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேர்ம் வந்து அப்படியே ஒரே டேர்ம். இப்போ பிக்கு வந்து நம்ம 1 வேல்யூ கொடுத்தோம்னா இது வந்து 7 வந்துடும், இந்த டேர்ம் அப்படியே 7 ஆகும். இப்போ இந்த பிக்கு வந்து 2 வேல்யூ கொடுத்தோம்னா 7 × 2 = 14 அப்படின்னு, இது எல்லாமே ஆல் டுகெதராக சேர்ந்து தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த 5 பக்கத்தில் வந்து எந்த வேரியபிளுமே இல்லாததுனால இந்த 5 வந்து அப்படியே கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதே 5 தான். ஸோ அதுதான் கான்ஸ்டன்ட், இந்த இடத்துல 5 மட்டும்தான் கான்ஸ்டன்ட். எந்த டேர்மில் வந்து எந்த வேரியபிளும் சேர்ந்து இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் இருக்கோ அதுதான் கான்ஸ்டன்ட். ஓகே, அடுத்து டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது 7P. டேர்ம்னு சொல்லும்போது இந்த மைனஸை நீங்கள் சேர்த்து தான் இதோட இன்க்ளூட் பண்ணணும். ஸோ -4Q, 5, இது மூணுமே இதில் இருக்கிற டேர்ம்ஸ். அடுத்து 29X + 13Y, இதில் இருக்கிற வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா X, Y, என்னென்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா XY.
அடுத்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் கான்ஸ்டன்ட்டே இல்லை. ஸோ ப்ளஸ் ஜீரோன்னு அர்த்தம். இது கூட வந்து எனி நம்பர் ப்ளஸ் ஜீரோ வந்து சேம் நம்பர் தானே. இப்போ 2 + 0னா 0, 2 தான். ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் ஜீரோ இருக்குன்னு அர்த்தம். நம்ம அந்த ப்ளஸ் ஜீரோ போட்டாலும் இதோட வேல்யூ மாற போகிறது கிடையாது. ஸோ இதோட கான்ஸ்டன்ட் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கணும் அதை. அடுத்து இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2x 13y, 2x 13y, இது ரெண்டும் தான் இதில் இருக்கிற டேர்ம்ஸ். அடுத்து இதில் இருக்கிற வேரியபிள் அப்படின்னு சொல்லும்போது பி, கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2, only 2. அடுத்து டேர்ம்ஸ்னா b, 2, இது ரெண்டுமே ரெண்டு டேர்ம்ஸ் இதில். ஸோ இப்போ வேரியபிள், கான்ஸ்டன்ட், டேர்ம்ஸை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.